வணக்கம், நான் உங்கள் விதார்த்து பேசுகிறேன். என்ன இவ்வளோ சிரிக்கிறேன் பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சித்திரம் பேசுதடி பார்ட் 2 இது எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்கள் டீமே ரொம்ப ஆவலாக இருந்தது. ஏன்னா இப்போல்லாம் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப கொஞ்சம் நிறைய காசு செலவு பண்ணி எடுத்துட்டார் ப்ரொடியூசர். இந்த படத்துடைய இயக்குனர் ராஜன் மாதவ் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இதுக்கு முன்னாடி முரண் ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த படம் இது, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. என் கேரியரில் அது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். இதில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு மூவி. இதில் வந்து இதில் நடித்து எல்லாருமே லீடாக தான் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை எங்களுக்கு தருவீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ராஜன் மாதவ். நான் இந்த சித்திரம் பேசுகிற 2 படத்துடைய இயக்குனர். நான் இதுக்கு முன்னாடி முரண் அப்படின்ற படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதான் ஃபஸ்ட் ஃபிலிம், இது என்னோடய செகண்ட் ஃபிலிம். இது ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பட் இப்போது நல்லபடியாக ரிலீஸ் இந்த வெள்ளிக்கிழமை ஆகுது. ஸோ எனக்கு ஆக்சுவலி முரணில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பத்திரிகை செல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அந்த சப்போர்ட் இந்த படத்துக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் என்கேஜிங்காக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர் வந்து பாருங்கள். ஆடியன்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவாஸ் ஆதித்தன், ஆக்டர். காக்கா முட்டை, தரமணி, பாம்பு சட்டை இந்த மாதிரி படங்கள் பண்ணுவேன். சித்திரம் பேசுதடி 2 இந்த படம் என் கேரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், லீட் ரோல், ஒன் ஆஃப் த லீட் ரோல். பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நடித்த இந்த படம், விதார்த், அஜ்மல், அசோக், ஒரு 45 ஆர்டிஸ்ட் நடித்த படம். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ், தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள். நிறைய பேரோட வாழ்க்கை இந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.